நன்றே தரினும் நடு இகந்ததாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல். வள்ளுவ பெருந்தகை என்ன சொல்றார் அப்படின்னா, தீமை பயக்காமல் நன்மையே தருவதானாலும் நடுநிலைமை தவறி உண்டாகும் ஆக்கத்தை அப்போதே கைவிட வேண்டும். அன்பு தமிழ்நெஞ்சங்களுக்கு வணக்கம். செடிஷன், தேச துரோகம் அப்படிங்கிற அந்த குற்றத்தை எல்லார் மேலேயும் போட்டுற முடியாது. செக்ஷன் 124A, செக்ஷன் 505 ஸ்ட்ரிக்டாக அந்த செக்ஷனில் என்ன இருக்கோ அதன்படி தான் யூஸ் பண்ணணும். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, ஏற்கனவே கேதார்நாத் சிங் கேஸ் அப்படின்னு ஒரு கேஸ் இருக்குது, அந்த கேஸ்லேயும் இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த செடிஷன், தேச துரோகம் அப்படிங்கிற குற்றத்தை நீங்கள் ஜர்னலிஸ்ட் மேலே போட முடியாது. அதாவது இந்த பத்திரிகையாளர்கள் மேலே நீங்கள் கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணுற ஒரே காரணத்துக்காக தேச துரோக குற்றம்னு சொல்ல முடியாது. நீங்கள் பண்ணக்கூடிய விஷயத்தில் தேசத்துக்கு அகேன்ஸ்டாக, கவர்மெண்ட்டுக்கு கிடையாது, தேசத்துக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற விஷயத்தை மட்டும் பண்ணால் மட்டும்தான் அந்த செடிஷன் கொண்டு வர முடியும். சும்மா கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக நீங்கள் தேச துரோக குற்றம் போட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேஸ் பார்த்திங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் துவா அப்படின்னு ஒருத்தர் மோடிக்கு அகேன்ஸ்டாக பேசியிருந்தார். ஸோ அந்த கேஸில் பேசப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஆந்திர பிரதேஷில் ரெண்டு சேனல்ஸ், TV5 அண்ட் ABN ஆந்திர ஜோதி அப்படின்னு ரெண்டு சேனல்ஸ், அவங்களுமே வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்ணியிருக்கும் போது அவங்களுக்குமே தேவையான ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது, நேச்சுரலாகவே ஒரு சுதந்திரம் இருக்குது. நீதிமன்றங்களும் அவங்க கூடவே நிற்கிது. எதற்கு? உண்மையை எடுத்து சொல்ல, நியாயமாக நடந்துக்க. அதே மாதிரி கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு எல்லா சுதந்திரமும் இருக்குது. அதே சுதந்திரத்தை வச்சு தான் நாங்களும் இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம். நீதிமன்றங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை எங்களுக்கு என்றைக்குமே குறையல. நாங்கள் ஒரு ப்ராப்பரான ஜேர்னலிஸ்ட் இல்லைனா கூட, அந்த ஜேர்னலிஸ்ட் கிளப்புக்குள்ளேலாம் நாங்கள் போகலனா கூட, நம்ம வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்டிசன்ஸ் குட்டிசன்ஸ் ஓட எல்லா எக்ஸ்பெக்டேஷன்ஸையும் இந்த நியூஸ் வழியாக கொண்டு போய் சேர்க்குறோம். ஸோ பில்டப் விடுறோமோ ஃபீலாக விடுறோமோங்கிறது முக்கியம் இல்லை. நம்ம எது பண்ணாலும் உலகம் உடனே நம்மளை ஒத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் போடுறது தப்பு அப்படிங்கிறதா நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரல் வேல்யூஸ் இருக்கணும். அந்த வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் எல்லா பத்திரிகையாளர்களும் நடக்கணும் அப்படிங்கிறதா இந்த ஜட்மெண்ட் வந்துட்டு சொல்லுது. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இருக்கிற விஷயத்தை தைரியமாக எடுத்து சொல்லுங்கள், கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணாலும். காரணம் என்னென்னா, அதுதான் உங்கள் கடமை. இப்படி இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் எப்படி நடக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்க. தமிழ்நாடு ஊடகங்கள் பல விஷயத்தை ரிப்போர்ட் பண்ணாது. ஆசிஃபா ரேப் கேஸை அந்தளவுக்கு எடுத்து டிபேட் பண்ண ஊடகங்கள், கத்துவா ரேப் இன்சிடெண்ட்டில் என்ன ஆச்சு அப்படின்னா, எல்லா ஊடகங்களும் போய் அந்த வீட்டு பக்கத்தில் நின்று அந்த ஏரியாவே வந்துட்டு அப்படியே பிளாக்கேட் பண்ணிட்டாங்க. அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க சில கேசஸ்லாம் ஏன் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, விஷயங்களை வெளியே கொண்டு வர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற முக்கியமான கேள்வியை நீங்கள் எழுப்பணும். உதாரணத்துக்கு டெல்லியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மசூதிக்கு ஒரு சின்ன பெண், 12 குழந்தை தான் கூப்பிட முடியும், அது வந்து போயிருக்கு. எதுக்கு போயிருக்காங்க அந்த குழந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு மசூதியில் தண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போ ஒரு 47 கிளெரிக், இஸ்லாமிக் கிளெரிக், அதாவது ஒரு மதகுரு என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த பொண்ணை ரேப் பண்ணியிருக்காரு, பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியிருக்காரு. ஸோ இந்த விஷயங்கள் தமிழ்நாட்டு ஊடகங்கள் எடுத்து பேசவே மாட்டேங்குது. அது என்ன, ஒரு விக்டிமோ இல்லை ஒரு அக்யூஸ்டு யார், என்ன அவர் ஜாதி, என்ன அவர் மதம், என்ன இதனால் நமக்கு ஒரு அரசியல் ஆதாயம் இருக்கா அப்படின்னு பார்த்து ரேப் கேஸை ரிப்போர்ட் பண்ணுறது. நீங்கள் மற்ற கிரைமை ரிப்போர்ட் பண்ணுறதை விடுங்க, பட் ரேப் கேஸஸ்லேயும் இந்த மாதிரி ஏன் நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு புரியவே மாட்டேங்குது. இது பெரிய ஒரு கிரைம். இது ஏன் நான் கிரைம் அப்படின்னு சொல்கிறேன்னா, நிறைய ஊடகங்களோட இந்த பார்வை எந்த ஒரு கேஸில் போய் படுதோ அங்கே நியாயம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நிர்பயா கேஸில் அந்த மாதிரி நடந்துச்சு, நியாயம் கிடைச்சிச்சு, அதனால் நிறைய கைட்லைன்ஸும் வந்துச்சு, விதிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம். நிர்பயா கேஸில் தான் அந்த சிசிடிவி எல்லாம் வைக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஊடகங்கள் செலக்டிவாக பிஹேவ் பண்ணுறது ரொம்ப பெரிய குற்றம். ரெண்டாவது விஷயம் பாருங்கள், பெங்களூரில் ஒரு இன்சிடென்ட் நடக்குது. பெங்களூரில் 4 சேர்ந்து ஒரு பெண்ணை ரேப் பண்ணுறாங்க, ரேப் பண்ணி அதை வீடியோ எடுத்து போடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வெளியூர்லேருந்து, பங்களாதேஷ்லேருந்து இங்கே வராங்க. இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தவங்கலாம் வந்துட்டு இப்போ இங்கே வந்து ப்ராஸ்டிடியூஷன் ரேக்கெட்டியரிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் இப்போ பெங்களூர் போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணி 2-3 பேரை காலில் சுட்டு அவங்கள வந்து பிடிச்சிருக்காங்க. காரணம் என்னென்னா, அவங்க எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும்போது போலீஸை தாக்கி எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாங்க. அந்த மாதிரி விஷயங்களும் இங்கே ரிப்போர்ட் பண்ணப்படலை. காரணம் என்ன, அந்த அக்யூஸ்டோட மதம் என்ன, அக்யூஸ்டோட ஜாதி என்ன அப்படின்னு பார்த்து தான் இங்கே விவாதங்கள் நடத்துது. அப்படின்னு பார்த்து தான் அவங்களோட பொலிட்டிக்கல் மாஸ்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ரொம்பவே வருத்தமாக இருக்குது சொல்கிறதுக்கு. இந்த மீடியா ஹவுசஸோட பொலிட்டிக்கல் மாஸ்டர்ஸ்க்கு இது சூட் ஆகுமா இல்லையா அப்படின்னு தான் கிரைமை ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு டைப் ஆஃப் ரெகுலேஷன் வந்தே ஆகணும். மீடியா இஸ் எ செல்ஃப் ரெகுலேட்டரி பாடி. மீடியா தன்னைத்தானே சீரமைச்சுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் நம்ம வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க, அது நடக்கவே நடக்காது. ரொம்ப வருஷமாக அந்த நம்பிக்கையை வச்சுருந்தோம். ஒரு சார்பாக தான் அவங்க நடப்பாங்க, அவங்களுக்கு இந்த விஷயத்துலலாம் எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ரெண்டு இன்சிடென்ட்ஸ்லையுமே இஸ்லாமிய ஆட்கள் இன்வால்வாக இருக்காங்க. ஸோ அதை வெளியே கொண்டு வர வேணாம் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய ஆட்களோட அஜெண்டா. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பொள்ளாச்சி ரேப் கேஸ் இன்சிடென்ட்ஸை பற்றி பேசுவோம்.
இங்கே நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகளை பற்றி பேசணும். நேஷனல் லெவலில் என்னெல்லாம் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் ரொம்ப பெரிய இன்சிடென்ட் இருக்கோ அதை பற்றி பேசணும். அதெல்லாம் நம்ம ஊடகங்களோட கடமை, ஆனால் பேச மாட்டாங்க. இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா, லாயலா காலேஜ் இஷ்யூவை நம்ம எடுத்து பேசும்போது வேறு எந்த ஒரு மீடியாவும் இதை எடுத்து ஒரு நியூஸாகவே போடலை. இது வரைக்குமே அவங்க நியூஸாக போடலை. சில பிரிண்ட் மீடியா எடுத்து போட்டிருந்தாங்க, பட் யாருமே இதை ஒரு பெரிய நியூஸாக எடுத்து போடலை. இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போப் இருக்கார் பார்த்தீங்களா, போப் ஆண்டவர், போப் ஃப்ரான்சிஸ், அர்ஜென்டைனிலிருந்து வந்து இப்போ போப்பாக இருக்கக்கூடிய ஃப்ரான்சிஸ், அவர் வந்துட்டு இந்த சட்ட திருத்தங்கள், கேனான் லா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சர்ச்சை நிர்வகிக்கக்கூடிய சில சட்டங்கள்லாம் இருக்கும், அதை வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளர்ஜி, அதாவது அந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய மத குருக்களும் லேட்டியும் சேர்ந்து ஏதாவது அங்கே போகக்கூடிய பாரிஷனர்ஸ், வழிபாட்டு தலம் அப்படின்னு நினச்சி அங்கே போகக்கூடிய ஆட்கள் மேலே ஏதாவது வன்கொடுமை பண்ணியிருந்தாங்கன்னா, அது ஒரு சின் மட்டும் கிடையாது, அது ஒரு பாவம் மட்டும் கிடையாது, அது ஒரு க்ரைம். அவங்கள டீஃப்ராக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த ஆட்களை இனிமேல் நீங்கள் இந்த மத குருவாக இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை, இந்த சர்ச்சுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு வெளியே அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருந்தார். ஸோ இது ரொம்பவே வரவேற்கக்கூடிய விஷயம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய பெடோஃபிலிக் ஆக்டிவிட்டி இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு, இதுக்கு வேண்டி ஒரு மூவ்மெண்ட்டே நடந்துச்சு, இதுக்கு வேண்டி ஒரு பெரிய ஒரு கூட்டமே கூட்டி என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது தெரிஞ்சு நிலைமை ரொம்பவே மோசமாக இருக்குது. இது வந்து ஒரு டியூட்டி ஆஃப் த சர்ச் இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. ஆகையினால இந்த சட்டங்களை நான் இன்னும் கொஞ்சம் விரிவாக்குறோம், நிறைய தப்பு பண்ணக்கூடிய ஆட்களை தண்டனை கொடுக்குற அளவுக்கு இந்த சட்டத்தை நம்ம வலுப்படுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த போப் சொல்லியிருக்காரு. ஸோ இதில் என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸில் இந்த செக்ஷுவல் அப்யூஸ் ரேம்பேண்டாக இருக்குது, ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள், தமிழ்நாட்டு ஊடகங்கள் இது மூணையுமே முக்கியமான ஒரு சர்ச்சையாக எடுத்து வச்சு பேசலை. ஆனால் பிஎஸ்பிபி இஷ்யூவை மட்டும் அவ்வளோ பெருசாக ரீக்கப் பண்ணுறாங்க. பிஎஸ்பிபி இஷ்யூலையும் தண்டிக்கப்படணும், அதுதான் இளைய பாரதத்தோட ஸ்டாண்ட். ஆனால் பாருங்க, இதை எப்படி கொண்டு போயிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணலாம். ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிட்டு எல்லா ஸ்கூல்லையுமே, இப்போ நீங்கள் சில ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா இது ஹலால் அப்படின்னு போட்டிருப்பாங்க, சில ரெஸ்டாரண்ட்டில் இதை தார்மிக் ஃபுட் அப்படின்னு போட்டிருக்காங்க. எல்லா ஸ்கூல்லையும் நீங்கள் உங்கள் குழந்தைய கொண்டு போய் சேர்க்கும்போது இது பாக்ஸோ கம்ப்ளையண்ட்டாக இந்த ஸ்கூலில் நீங்கள் குழந்தைய கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய விதிமுறைகள் எல்லாம் அதுக்கு சேஃபாக இருக்கா, சிசிடிவி கரெக்டாக வச்சுருக்காங்களா, சைல்டு கவுன்சிலர்ஸ் கரெக்டாக வச்சுருக்காங்களா, குட் டச் பேட் டச்னா என்னென்னு சொல்லி கொடுக்குறாங்களா, செக்ஷுவல் க்ரூமிங் ஏதாவது பண்ணுறாங்களா. இந்த செக்ஷுவல் க்ரூமிங் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். இதை வந்துட்டு நிறைய பேர் எடுத்து பேசுகிறதே இல்லை. செக்ஷுவல் க்ரூமிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு தப்பு பண்ணக்கூடிய ஒரு நபர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, முக்கியமாக அந்த குழந்தைங்கக்கிட்ட தப்பு பண்ணக்கூடிய நபர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட ரொம்ப நல்லா நடந்துக்கிட்டு, அவங்க வீட்டுக்காரங்கக்கிட்டலாம் ரொம்ப நல்லா நடந்துக்கிட்டு, அவங்களோட நம்பிக்கையை சம்பாரித்து, அதுக்கப்புறமா இவராக இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மனசுலையும் எழுவும் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேச்சர் வரைக்கும் கொண்டு போய் அப்புறம் தப்பு பண்ணுறாங்க. இது மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்று சீரமைச்சு தமிழ்நாட்டில் எங்கேயுமே அது நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாடல், ஒரு முன்மாதிரியை க்ரியேட் பண்ணுறதை விட்டுட்டு, செலக்டிவாக சில இன்ஸ்டிடியூஷனை மட்டும் நடக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் ஏன் பேசப்படுது அப்படின்னா, அதுக்கு பின்னாடி ஒரு அஜெண்டா நமக்கு தெரியுது. தமிழ்நாட்டில் எங்கேயுமே அது நடக்கக்கூடாது, யார் பண்ணாலும் தப்பு தான், மறுபடியும் சொல்கிறோம். பட் இந்த மீடியாக்களும் சரி, இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் இதை மட்டும் எடுத்து பேசுகிறாங்க. நாங்கள் ரீசெண்டாக சொல்லியிருந்தோம், நியூ காலேஜில் மியாசி ஆர்கிடெக்சர் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய சர்ச்சை வெடிக்குது. பிஎஸ்பிபி பற்றி பேசுகிறவங்க, மற்ற ஸ்கூல்ஸை பற்றி பேசுகிறாங்க, அதாவது ஹிந்து நிறுவனங்கள் வச்சுருக்கக்கூடிய ஸ்கூல்ஸை பற்றி பேசுகிறவங்க, இதை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க, ஏன் இந்த செலக்டிவ் ரிப்போர்ட்டிங், இதுக்கு பின்னாடி அஜெண்டா இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. ஸோ இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்களை சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா, கடனுக்கு நடத்துகிறாங்க, கடன் வந்துடக்கூடாது, நமக்கு ஆதாயம் வந்துடணும் அப்படிங்கிறதுக்காண்டி நடத்துகிறாங்க. நிறைய கவர்மெண்ட் ஆட்ஸ் வரணும், நிறைய பேரோட ஃபேவர் வரணும், யார் வாயிலையும் போய் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மீடியாவை நடத்துறதுக்கு இதெல்லாத்தையும் மூடிட்டு போகலாம் அப்படிங்கிறது தான் எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். இந்த கடன் சொல்லும்போது தான் பாருங்கள், நம்மளோட கடன் பிரச்சனை, தமிழ்நாட்டோட கடன் பிரச்சனை மறுபடி தலை தூக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கடன் நம்ம ஒரு மாநிலமாகவோ சரி ஒரு நாடாகவோ சரி வாங்கலாம், தப்பே இல்லை. கடன் வாங்கினா அதை எதுக்கு பிரயோகப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு கடன் வாங்கி அதனால் ஏதாவது நம்ம ஒன்று கட்டி அதனால் மக்களுக்கு பலன் வந்து, கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ வந்து, மக்களுக்கு ரெவென்யூ வந்துச்சுன்னா அதில் கடன் வாங்கலாம். சேலரி கொடுக்கறதுக்கு கடன் வாங்கக்கூடாது, ஃப்ரீபீஸ் கொடுக்கறதுக்கு கடன் வாங்கக்கூடாது, இதுதான் பேட் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் எது ஃபேமஸாக இருக்குது, யாருக்கு நம்ம ஆட்சி கொண்டு போய் கொடுக்குறோம், யாரெல்லாம் பேட் எக்கனாமிக்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களோ, பொருளாதாரத்தை சீர்குலைக்கும் விதமாக யாரெல்லாம் அரசியல் நடத்துகிறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போய் சேருது, அந்தளவுக்கு தான் புரிதல். இதுக்கு தான் எப்பவும் சொல்லுவாங்க, குட் எக்கனாமிக்ஸ் இஸ் பேட் பாலிட்டிக்ஸ், பேட் எக்கனாமிக்ஸ் இஸ் குட் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் வரும்போது என்ன சொன்னார்னா, நமக்கு கடன் சுமை ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு, இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டு 3000
கோடிக்கு ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இவங்க ஒரு பாண்டை பிரிண்ட் பண்ணிவிட்டு 25 வருஷத்துக்கோ 30 வருஷத்துக்கோ நீங்கள் ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்டு இந்த பாண்டை வாங்கிக்கலாம். இந்த 25-30 வருஷம் கழித்து ஒரு இன்ட்ரெஸ்ட் போட்டு நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுப்போம், திருப்பி அமௌண்ட்டு கொடுப்போம். 6.75% டிஃப்ரெண்ட் பாண்ட்ஸுக்கு வச்சுருக்காங்க. இதில் நமக்கு கிட்டத்தட்ட 3000 கோடி கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய தகவலாக இருக்குது. ஸோ நம்ம கடன் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த பாண்டு பிரிண்ட் பண்ணுறது அது இதெல்லாம் பாமர மக்கள் சிம்பிளாக புரியணும்னா மக்கள்கிட்ட நம்ம கடன் வாங்கியிருப்போம். ஓப்பன் மார்க்கெட்லேருந்து நம்ம கடன் வாங்கியிருக்கோம், நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வாங்கியிருக்கு. இப்படி வாங்கும்போது நமக்கு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4000 ரூபா கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அது மக்களுக்கு போய் சேருது, அதனால கவர்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன் கிடைக்காது. இது வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல, பட் அந்த 4000 × 2 கோடி எவ்வளோ ஆச்சு உங்களுக்கு, கிட்டத்தட்ட 8000 கோடி ஆச்சு. இப்போதைக்கு 2000 கொடுத்துருக்காங்க, இப்போ 4000 கோடி செலவாயிருக்கு. அதே மாதிரி 1200 கோடி பஸ்ஸில் ஃப்ரீயாக கொண்டு போய் கொடுக்குறதுல, இதில் பஸ்ஸில் ஃப்ரீயாக கொண்டு போய் கொடுக்கும்போது தேவையான மக்களுக்கு மட்டும் கொடுத்தா இந்த விஷயங்களை குறைச்சிக்கலாம், ஆனால் ஓட் பேங்க் வராது. அதே மாதிரி இந்த ஸ்கூல் டீச்சர்ஸோட சேலரி நீங்கள் பாருங்கள், அவ்வளோ பெரிய சேலரி இருக்கும். இந்த கொரோனா காலகட்டத்திலையும் அதே கவர்மெண்ட் டீச்சர்ஸ்க்கு கொடுக்குறாங்க, அதை பாதியாக குறைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சை வந்துருச்சு. ஆனால் அதை பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாக்டோ ஜியோ ப்ரொடெஸ்ட்டை எல்லாமே யாரை சப்போர்ட் பண்ணாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த டீச்சர்ஸ்க்கு இவ்வளோ பெரிய சேலரி தேவையா? ப்ரைவேட் டீச்சர்ஸ்க்கும் கவர்மெண்ட் டீச்சர்ஸ்க்கும் நீங்கள் வித்தியாசத்தை பாருங்கள். இவங்க வந்து காலையிலேருந்து நைட் வரையும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, கரெக்ஷன், அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு வேலைகள், இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கும். பட் அவங்களோட பேமெண்ட்டும் இங்கே இருக்கக்கூடிய பேமெண்ட்டும் பாருங்கள். அப்போ அந்தளவுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா குவாலிட்டி கொடுக்குறாங்களாங்கன்னு பார்த்தா எந்த விதமான ஒரு குவாலிட்டியும் கிடையாது. ஸோ இங்கே வந்துட்டு ஏதாவது பெரிய திட்டங்கள் போடுறதுக்கு கடன் வாங்கினா பரவாயில்ல, ஆனால் கடன் எதற்கு வாங்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீபீஸ் கொடுக்கறதுக்கு, ஊதியங்கள் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் வாங்கப்படுது. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு கேபிட்டல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க கடன் வாங்கி அப்படின்னா பரவாயில்ல, ஆனால் இது டெப்ட் கிரியேட்டிங் ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர் தான். ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சருக்கு, அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கே நீங்கள் கடன் வாங்குறீங்க அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய உண்மை. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஃபிஸ்கல் ப்ரொசிஷன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஸ்டேட் கவர்மெண்ட்டோட நிதிநிலை அறிக்கை, அது ரொம்பவே மோசமாக இருக்குது. திரு பிடிஆர் அவர்கள் வந்தோன்னா சொன்னார், கடன்லாம் நிறைய ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு. அப்போ அந்த கடனை சரி பண்ணுறதுக்கு என்ன மெத்தட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், எங்கெல்லாம் கவர்மெண்ட்டை கம்மி பண்ண போகிறோம், கவர்மெண்ட்டை பெருசாக்காம தேவையான இடங்களில், எங்களோட ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் எப்படி இருக்கணும்னு நம்ம சொல்கிறோம். கவர்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் இருக்கிறதே தெரியக்கூடாது, சீம்லெஸ்ஸாக இருக்கணும், எல்லா விஷயங்களும் எனக்கு கிடைக்கணும். என்னைக்கு பவர் கட் இருக்கோ, யாரா கவர்மெண்ட்டு, இந்த கவர்மெண்ட்டுக்கு ஓட் போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கவர்மெண்ட் என்னைக்கு செயல்படுதோ உண்மையிலே அதுதான் கவர்மெண்ட். இல்லை நான் இங்கே இருக்கேன், நான் போஸ்டர் ஓட்டுறேன், நான் இங்கே பேனர் ஓட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருந்தால் அந்த அரசியல் கலாச்சாரம், அதில் இருக்கக்கூடிய செலவுகள், அதெல்லாம் மக்கள் தலையில் தான் போய் விடும். இப்போ 2000 ரூபா கொடுக்குறோம், இந்த கடன்லாம் கடைசியில் யார் தலையில் வந்து விடும்? இப்போ 25 வருஷம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த டைம் எல்லாம் முடியும் போது இதுக்கு முன்னாடி வாங்கின கடன் இருக்குது, அது ஒரு பாயிண்ட்டில் மெச்சூர் ஆகும், அதுக்கப்புறமா இந்த கடன்கள்லாம் ஃப்யூச்சரில் மெச்சூர் ஆகும். ஸோ இதெல்லாம் யார் தலையில் வந்து விழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் தலையில் தான் வந்து விழும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் எல்லா மாநிலத்தையும் சப்போர்ட் பண்ணும், அதுக்கப்புறமா அவங்களாலையும் சப்போர்ட் பண்ண முடியாது. ஸோ கவர்மெண்ட்டை சுருக்கி, தேவையில்லாத செலவுகளெல்லாம் சுருக்கி, எதெல்லாம் தேவையோ டார்கெட் பண்ணி, பெனிஃபிஷியரியை செலக்ட் பண்ணி இந்த காசை கொண்டு போய் கொடுக்கணும், அதுதான் ஒரு நல்ல கவர்மெண்ட்டுக்கு அழகு அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். காரணம் என்னென்னா, நிறைய பேர் காரில் வந்து 2000 ரூபா வாங்கிட்டு போகிறாங்க, அந்த டீசல் போடுறதுக்கு அந்த 2000 ரூபா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கெல்லாம் ஏன் கொடுக்குறீங்க, யார் தேவை அப்படின்னு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கவர்மெண்ட்டோட காசை கொண்டு போய் கொடுங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இதை தாண்டி அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இறந்தவர்களுக்கு கவர்மெண்ட் எதாவது தப்பு, ஏதாவது ரோடு சரியில்லை, அங்கே ஒருத்தர் கீழே விழுந்து இறந்துட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபேமிலிக்கு கொண்டு போய் காசு கொடுக்குறதுக்கு பார்த்தீங்களா, இந்த விஷயம் சென்டிமெண்டலான விஷயம், காசு கொடுக்குறத ஏன் பார்த்து தடுப்புற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ அந்த ரோடை ரெடி பண்ணுறதுக்குண்டான வழியை பாரு, கவர்மெண்ட்டோட தப்புன்னு அக்லானைஸ் பண்ணிவிட்டு நீ கொண்டு போய் காசு கொடுக்குறது, அகெயின் இது வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, மக்களோட வரி பணத்தை தான் திருப்பி நீங்கள் வாங்குவீங்க, வேறு எங்கேருந்து போய் காசு வரும், வேறு எங்கேருந்துமே காசு வரும், அது எல்லாம் தமிழ்நாட்டு தலையில் தான் வந்து விடும். ஸோ இந்த நிதியமைச்சர் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ரொம்ப படித்தவர், அவர் வந்துட்டு இந்த விஷயத்தில் ஒரு தெளிவை ப்ரெசென்ட் பண்ணோம், நாங்கள் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கோம், எங்களோட கடன் சுமை இந்த அளவுக்கு இருக்குது, இதை குறைக்கிறதுக்கு இந்த விஷயங்கள்லாம் பண்ண போகிறோம். ஆஃபீஸர்ஸ்க்கு 10 கார்லாம் கொடுக்க மாட்டோம், 2 கார். அதே மாதிரி இங்கே போகும்போது ஒரு 150 கார்லலாம் போக மாட்டோம், கம்மியான எது தேவையோ, ரேஷ்னலாக என்ன தேவையோ அதை மட்டும்தான் பண்ணுவோம் அப்படின்னு. ஃபேட் கட்டிங் எங்கே பண்ணணும்னா, பெலியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், மற்ற இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. டாப் பொசிஷனில் நீங்கள் வந்து சுருக்கணும், காசை அங்கே சுருக்கணும், கீழே மக்கள்கிட்ட சுருக்கக்கூடாது அப்படிங்கிறது எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். ஸோ இந்த கடன் நிலைமையிலேருந்து மறுபடியும் இந்த ஊடகத்துக்கே போவோம். இப்போ எல்லா ஊடகங்களும் பெருமையாக பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஒன்றியம் அண்ட் தமிழகம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஆளுர் ஷானவாஸ் அவர்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சர்விங் எம்எல்ஏ விசிகே பார்ட்டியிலேருந்து, அவர் என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் தமிழ்நாடு அப்படின்னு கூப்பிடுங்க, தமிழகம் அப்படின்னு கூப்பிடாதீங்க, அந்த நாடு அப்படிங்கிற மேட்டர் அங்கே ஸ்ட்ரெஸ் ஆகணும். அதே மாதிரி மத்திய அரசுன்னு கூப்பிடாதீங்க, ஒன்றிய அரசு அப்படிங்கிற மாதிரி
கூப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதற்குண்டான ஐடியா என்ன அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ரீசெண்டாக ஒரு நபர் ஒரு காமெடியான வீடியோ போட்டிருந்தாரு இந்த ஒன்றியத்தை பற்றி. அது ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம், இது சீக்கிரம் மக்களுக்கு போய் சேரும். அதனால நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். மத்திய அரச ஒன்றியம் சொல்றாங்களே, அது சரியா? நல்ல கேள்வி. இப்ப ஒரு வீட்டுல வாடகைக்கு குடியிருக்கிற ஒரு பொண்ணு ஒரு மூணாவது மனுஷன்ட்ட தன்னுடைய ஹவுஸ் ஓனரை அறிமுகப்படுத்தும் போது பழக்கமா அறிமுகப்படுத்துற மாதிரி இவர் எங்க வீட்டுக்காரரு அப்படின்னு சொன்னா, அதை வச்சுக்கிட்டு அந்த ஹவுஸ் ஓனரு அந்த பொண்ணை தன்னுடைய மனைவியா நினைச்சா அது எந்த அளவுக்கு மொல்ல மாறித்தனமோ கோமாளித்தனமோ, அது போன்றதுதான் இந்த மத்திய அரசை ஒன்றிய அரசுன்னு சொல்வது. காரணம், இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற வார்த்தை ஒன்றுபட்ட இந்தியா என்கின்ற நோக்கத்துல யூனியன் ஆஃப் இந்தியாங்கிற வார்த்தைய பயன்படுத்தினாங்க. அந்த யூனியன் ஆஃப் இந்தியாவை அப்படியே தமிழ்படுத்தி இந்திய ஒன்றிய அரசுன்னு சொல்றது அது போன்ற ஒரு கோமாளித்தனம் தான். இந்த கோமாளித்தனத்துக்கெல்லாம் நம்ம கவலைப்படவே கூடாது. இந்த கோமாளித்தனத்தை ரசிக்கணும். ஏன்னா இப்படி ரசிக்க ரசிக்கத்தான் இந்த கோமாளிகள் முழு லூசுகளாக சீக்கிரத்துல மாறுவாங்க. இந்த ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் சொன்னதுக்கு பேரரசு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் டைரக்டர் பேரரசு, அவர் ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்றிய அரசுன்னு கூப்பிடுங்க இல்லை மத்திய அரசுன்னு கூப்பிடுங்க, நீங்கள் வந்து தமிழகம்னு கூப்பிடுங்க இல்லை தமிழ்நாடுன்னு கூப்பிடுங்க, ஆனால் மக்களுக்கு வாழறதுக்கு ஒரு வழி பண்ணி கொடுங்க. அதுதான் ஒரு அரசோட வேலையை தவிர, இந்த மாதிரி சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸில் பிரச்சனை பண்ணுறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சினிமா துறையை சார்ந்த ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இது வரவேற்கக்கூடிய விஷயம். இப்போ சினிமா துறையை சார்ந்த நிறைய பேர் இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிறாங்க. எப்போ இந்த கருப்பர் கூட்டம் விஷயம் நடந்துச்சோ அப்போவே சினிமாவிலேருந்து நிறைய ஆட்கள் இதுக்கு வந்து ட்வீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க சைலண்ட் ஆயிட்டாங்க. பட் இப்போ மெல்ல 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 இந்த அரசோட இந்த செயல்பாடு, இந்த ப்ரொபகேண்டா மிஷினரி செயல்பாடு ஒரு பக்கம் இருந்தால் கூட ப்ரொபகேண்டா மிஷினரி அதே மாதிரி தான் வச்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் மாற்றி அமைச்சு நமக்கு மக்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்குமா? ஒன்றும் பெனிஃபிட் இருக்காது. திரு சீமான் அவர்கள் இதுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாரு. திரு சீமான் அவர்கள், திரு பாரதிய ராஜா அவர்கள்லாம் இந்த ஒன்றியத்தை பற்றி சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. இதை பற்றி தனியாக நம்ம ஒரு வீடியோ போடுவோம், நாளைக்கு இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுவோம். ஆனால் பாருங்கள், வைரமுத்து அவர்களை யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே சீமான் அவர்களும் இதே வந்து பாரதிராஜா அவர்களும் தான். ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மத்திய மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய அந்த உறவை எப்படியாவது ஒன்று கெடுத்து அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதுக்கு புறம்பாக நடந்து மக்கள் மத்தியில் ஒரு கன்ஃபியூஷன் கொண்டு வர்றதுக்குண்டான முயற்சி தான் இது. அரசியலமைப்பு சட்டத்தை நீங்கள் ஒழுங்காக எடுத்து படிச்சிங்கனாலே உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இந்த இந்தியா அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு மத்திய புள்ளி இந்த மத்திய அரசு. அதனால தான் அதை மத்திய அரசுன்னு நம்ம அவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம். அப்போ யூனியன் கவர்மெண்ட் இல்லையா, ஸ்டேட் கவர்மெண்ட் கான்ஸ்டியூஷன் மென்ஷன் பண்ணப்படலையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளான விஷயங்க. யூனியன் கவர்மெண்ட்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த பரப்பளவை தான் யூனியன் கவர்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. அதான் ஆர்டிக்கல் ஒன்னில் சொல்லுவாங்க. அது அந்த டெரிட்டரி பரப்பளவை குறிப்பிடுது. யூஎஸ்ஏ ஃபார்ம் ஆன மாதிரி நம்ம ஃபார்ம் ஆகல, யூஎஸ்எஸ்ஆர் மாதிரி நம்ம கிடையாது, யூரோப்பியன் யூனியன் மாதிரி நம்ம சுத்தமாக கிடையாது. அதையும் இதையும் ஒப்பிடுறது புரிதல் இல்லாமல், அது மட்டும் இல்லாமல் மக்கள் மத்தியில் குழப்பம் உண்டக்கிறதுக்கு உண்டான செயல் இது. ஸோ இதே மாதிரி ஊடகம் தமிழ்நாட்டில் பெருசாக ரிப்போர்ட் பண்ணாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டாக்டர்ஸ் மேலே நடக்கக்கூடிய தாக்குதல். இங்கே இருக்கக்கூடிய முன்களப்பணியாளர்கள் இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, டாக்டர்ஸும் முன்களப்பணியாளர்கள், நாளைக்கு உங்களுக்கே பிரச்சனை வந்தாலும் அவங்க தான் வந்துட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்க படக்கூடிய கஷ்டத்துக்கு அளவே இல்லை. ஒரு 10 நிமிஷம் பிபி கிட்டு போட்டால் பத்தாது, அவங்க 10 மணி நேரம் அந்த பிபி கிட்டு போட்டு உள்ளவே இருக்காங்க. அவங்க மேலே வன்மையான தாக்குதல் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வன்மையான தாக்குதல் அவங்க மேலே எதுக்கு நடக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேஷண்ட் க்யூர் ஆகலன்னு, பேஷண்ட்டை க்யூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தன் வாழ்க்கையே அதுக்கு வேண்டி அர்ப்பணித்த ஆட்களை சில பேஷண்ட்ஸை க்யூர் பண்ண முடியாது, அதற்காக போட்டு மானாவாரியாக தாக்கியிருக்காங்க ஒரு டாக்டரை. இது வந்து மெடிக்கல் கம்யூனிட்டியில் நிறைய பேர் அஃபெக்ட் பண்ணியிருக்கு. நிறைய பேர் எதுக்கடா இந்த தொழிலுக்கு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க. வன்மையாக கண்டிக்கணும் அது. இதை எல்லா அரசும் சேர்ந்து வன்மையாக கண்டிக்கணும். இந்த மாதிரி இன்சிடெண்ட் எங்கெல்லாம் நடக்குதோ அவங்கள தூக்கிட்டு போய் தேவையான ட்ரீட்மெண்ட், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் தேவையான ட்ரீட்மெண்ட் அரசாங்கமும் நீதிமன்றங்களும் கொடுக்கணும். இந்த ப்ரொடெக்ஷன் இவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ஸுனால இங்கிருந்து கிளம்பி யூஎஸ் மாதிரி நாட்டுகளுக்கு போயிடுவாங்க, இல்லைனா யூஏ துபாய் மாதிரி நாடுகளுக்கு போயிடுவாங்க. அங்கே சேலரியும் பெட்டராக கிடைக்கும், மனுஷனையும் ஒழுங்காக மதிப்பான், இந்தளவுக்கு ஒர்க் லோடும் கிடையாது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய நம்மளோட மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் நம்மளோட டாக்டர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும். அதற்காக இங்கே பயங்கரமாக ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பில் போடுறாங்க. அது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலோட மேனேஜ்மெண்ட், அவன் கார்ப்பரேட். ஆனால் அந்த டாக்டர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் என்ன தான் காசு வாங்கினா கூட அவங்க பண்ணக்கூடிய அந்த சர்வீஸை நம்ம கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி டாக்டர்ஸ் மேலே தாக்குதல் எந்த ஒரு கவர்மெண்ட்டும் அலோவ் பண்ணக்கூடாது. இங்கே இருக்கக்கூடிய மீடியா மற்ற தாக்குதலெல்லாம் எடுத்து பேசுது, ஆனால் இவங்க மேலே நடக்கக்கூடிய தாக்குதலையும் எடுத்து பெருசாக பேச மாட்டேங்குது. அதுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. பதிவு நிறுத்தியாக போகிறதுக்கு முன்னாடி
இரண்டு பேரோட பர்த்டேங்க இன்னைக்கு. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 SP பாலசுப்ரமணியன் அவர்கள், பாடும் நிலா SP பாலு அவர்கள். இப்போதான் ரீசெண்டாக அவர் காலமானார். அவரை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட் என்ன அப்படின்னா, அவர் போய் MSV அவர்களை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு. அப்போ அவருக்கு சுத்தமாக தமிழே தெரியல. அப்போ MSV அவர்கள் அவரோட பாட்டை கேட்டு, நல்லா பாடுறீங்க, ஆனால் இந்த தமிழ் வச்சு நீங்கள் பாடுனீங்க அப்படின்னா கேட்குறவங்க உங்களையும் அடிப்பாங்க, என்னையும் அடிப்பாங்க, அதனால் தமிழ் கற்றுட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவர் தமிழ் கற்றுட்டு வந்துட்டு எத்தனை பாடல்கள் வாயிலாக நம்மளையெல்லாம் மகிழ வச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்கு ஒரு கணக்கே கிடையாது. அவ்வளவும் அருமையான பாடல்கள். அந்த வாய்ஸை பார்த்து, அந்த உச்சரிப்பை பார்த்து இப்படி தான் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தமிழ் சிங்கர்ஸ் அவரை இமிடியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஸோ அவரோட பிறந்தநாள் இன்னைக்கு. ஹாப்பி பர்த்டே டு யூ SPB சார். இன்னொன்று யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை IPS அவர்கள், அவருக்கும் எனக்கு பிறந்தநாள். ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு பொலிட்டிஷியனாக கண்டெஸ்ட் பண்ணிவிட்டு அவர் ஜெயிக்கல. அண்ணாதுரை அவர்களே ஃபஸ்ட் டைம் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணும்போது ஜெயிக்கல. ஸோ பிரைட் ஃப்யூச்சர் காத்திருக்கு. நான் இவரை ஏன் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த BJPங்கிறதுக்காகலாம் சப்போர்ட் பண்ணல, ஒரு இளைஞர் IPS சர்வீஸை விட்டுட்டு இதில் வந்திருக்காரு. இதுவரைக்கும் அவரோட செயல்பாடு ரொம்பவே ஆக்கப்பூர்வமானதுக்கு, அந்த ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளுக்கெல்லாம் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு, அவருக்கும் ஹாப்பி பர்த்டே டு யூ அண்ணாமலை சார் அப்படின்னு என் சார்பாகவும் இளைய பாரதம் டீம் சார்பாகவும் விஷ் பண்ணிக்கிறோம். பதவி ரீதியாக நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா, அந்த காலத்தில் தீக்காவும் திமுகவும் ஒரு ப்ராபகண்டா ஸ்டார்ட் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, கோவில்கள் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில்கள் கயவர்களின் கூடாரம் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக. அது என்ன கோவிலை மட்டும், இங்கே பாருங்கள் எல்லா இடத்துலையும் இருக்குது, போப்பே அதை ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஃபால்ஸ் ப்ராப்பகேண்டா நிறுத்தணும், ஒன்று. ரெண்டாவது, மீடியா வந்து ரேப் கேசஸில் இன்சென்சிட்டிவாக சில ஆட்களை மட்டுமே, சில கேசஸை மட்டுமே எடுத்து ப்ளோ அப் பண்ணுறாங்க, சில கேசஸ் ப்ளோ அப் பண்ண மாட்டேங்கிறாங்க, அங்கவே ரொம்பவே ஒன் சைடடாக நடந்துக்கிறாங்க. இது வந்து மனித குலத்துக்கு அவங்க செய்யக்கூடிய ஒரு துரோகம். ஸோ எல்லா மீடியா ஹவுசஸும் கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணணும், மக்கள் இதை பார்த்து கேள்வி கேட்கணும். ஒரு நியூஸ் சேனலில் பார்க்குறீங்களா, அந்த ரிப்போர்ட்டர் எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா கேளுங்க, ஏன் இந்த கேஸை மட்டும் நீங்கள் எடுக்கல, இந்த கேஸை மட்டும் எடுக்கிறீங்க அப்படின்னு கார்னர் பண்ண ஆரம்பித்தா இவங்கெல்லாம் லைனில் வந்துடுவாங்க. ஸோ இந்த விஷயங்களை உங்கள் முன்னாடி வைக்கிறதுக்காக தான் இந்த பதிவு. வாழ்க பாரதம். இணைந்ததற்கு நன்றி. வணக்கம். வந்தே மாத்திரம். ஜெயஹிந்த்.